இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன பேக் லைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹிந்தி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துலயும் நீங்க பெருசா ஒரு பெரிய சண்டையோ ஒரு காமெடியோ இல்ல பயங்கர ட்விஸ்டான ஒரு கதையோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாதாரண டிராமா கதை, அதுலயும் குறிப்பா பெண்களை பற்றிய கதை. ஆனா ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் தான் சொல்லுவேன். குறிப்பா பெண்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அநியாயத்துக்கு அட்வைஸ் எல்லாம் போட மாட்டாங்க, தத்துவத்தை சொல்லி சாடிக்க மாட்டாங்க. ஆனாலுமே கதை கொஞ்சம் ஆழமானது. தமிழ் புத்தாண்டு கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான கான்டெஸ்ட்க்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோவோட எண்டில் கேட்கப்பட்டிருக்கிற அந்த கேள்விக்கு கமெண்ட்லேயே நீங்கள் பதில் சொல்லணும். டிஸ்கிரிப்ஷனில் கான்டெஸ்டோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி அங்கேயே நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு பதில் சொல்லணும். April 13 வின்னர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்டில் உங்களோட பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த ஒரு 3-4 இந்த யூடியூப் ப்ரீமியம் பெனிஃபிட்டை நீங்களும் பெறலாம். முயற்சி பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ மொட்டை அடிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் தம்பிகாரன், இவனோட அண்ணன் தான் இப்போ செத்து போனது. அப்படியே பக்கத்திலேயே கண்ணாடி போட்டு ஒரு பெருசு டீ குடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த குடும்பத்திலேயே ஒரு பெரிய மனுஷன் போல. இந்த ஆள் சொல்றதான் எல்லாரும் கேட்கறாங்க. சொந்த பந்தம் எல்லாம் செத்து போயிட்டாரு இல்லையா, அதனால விசாரிக்கிறதுக்காக துக்க விசாரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. துக்க விசாரிக்க வந்திருக்கிற அந்த பெருசுகள்லாம் வரிசையா உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் டீ கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒருத்தி மட்டும் எனக்கு டீ வேண்டான்னு இவங்க வேற யாரும் இல்ல, இப்ப செத்து போனாரு இல்லையா அவரோட அம்மா பெத்த தாய், அதனால காஃபி தண்ணி கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. இதோ ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த செத்து போன பையனோட அப்பா, கண்ணாடி போட்டுருக்காரு இல்லையா, இவர் தான். இந்த பாய் தலவாணி போர்வை இது எல்லாத்தையுமே வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. வாடகை ரேட்டை அதிகமா சொல்றாங்க, அதுலயும் 20% டிஸ்கவுண்ட் பண்ணியே இந்த ரேட்டா. இதை கேட்டதுமே இவருக்கு கோபம் வருதுங்க. என் புள்ள செத்து போயிட்டான், எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறியா, டிஸ்கவுண்ட் எல்லாம் வேணா, ஆனா நியாயமான விலைய சொல்லு, அதை நான் தரேன் போ அப்படின்னு அங்கேயும் பாத்தீங்கன்னா கராரா பேசுறாப்ல செத்து போன பையனோட அப்பா. இதோ இங்க ஒரு ரூம்ல தன்னந்தனியா படுத்து கிடக்காளே இவ தாங்க அந்த செத்து போன பையலோட பொண்டாட்டி, நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். ஹீரோ செத்து போயிட்டான், ஹீரோயின் இவங்க தான். போன்ல பேஸ்புக்ல யாரோ ஒருத்தி, ஐ திங்க் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி மாமா இறந்துட்டாரு அப்படின்னு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறைய கமெண்ட் வந்திருக்கு, அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இவ ரூமை திறந்து உள்ள வரது யாரு, ஹீரோயினோட அப்பா அம்மா. சேது கேட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சு கதறாங்க, ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முழுசா 5 கூட ஆகல, அதுக்குள்ள விதவை ஆயிட்டாலே அப்படின்னு அழுக. ஆனா நம்ம ஹீரோயினோட கண்ணுல அழுக வரல, கண்ணீர் வரல. ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்டா, தன்னோட அப்பா அம்மா டீ சாப்பிடுவாங்க, சக்கரை இல்லாம டீ கொடுங்க அப்படின்னு கேக்குறா. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, புருஷன் செத்து போயிட்டான், அதனால இவளுக்கும் இந்த காஃபி தண்ணி தொண்டையில இறங்கல போல அப்படின்னு நம்ம தப்பா நினைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் ட்விஸ்ட். என்ன கேக்குறா தெரியுமா, அத்தை முடிஞ்சா கொஞ்சம் பெப்சி வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. புருஷன் செத்து போயிட்டான், பெப்சி வேணுமா இவளுக்கு. இதை கேட்டு எல்லா பேரும் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. சரி பெப்சி வேண்டாம், டீயும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தால தம்பிகாரன், அவனை பார்த்து அந்த பெரிய மனுஷரு, டே நீ தாண்டா உங்க அண்ணன் இடத்துல இருந்து அடுத்த ஒரு 13 அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ தான் செய்யணும். இந்த 13 சடங்குகளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணன் இந்த வீட்டை விட்டு சொர்க்கத்துக்கு போவான்னு அர்த்தம். இந்த 13 அவன் இந்த வீட்டுல தான் இருக்க போறான் அப்படிங்கறதுனால சுத்தபத்தமா நடந்துக்கணும். சிகரெட் குடிக்க கூடாது, சரக்கு அடிக்க கூடாது, இந்த புகையில எல்லாம் போடக்கூடாது, மெத்தையில படுக்க கூடாது, தரையில தான் படுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், மஞ்ச போடாம சாப்பிடணும், பூண்டு கிண்டு போடாம சாப்பிடணும், வெங்காயத்தை தொடவே கூடாது, யாரையும் தொடக்கூடாது, சுத்தபத்தமா இருந்துக்கணும் அப்படின்னு நாசுக்கா சொல்றாரு. இது எல்லாம் கேட்ட ஒரு செகண்ட் ஆடி போயிட்டான் அவன். எங்க அண்ணன் இருக்கானே, எப்பவுமே அவனை தவிர வேற யாரையுமே அவன் நினைச்சதில்ல, அந்த வயலுக்கு இதெல்லாம் நான் செய்யணுமாக்கும் அப்படின்னு கோவப்படுறாரு தம்பிகாரன். கண்ணாடியில அவன் மொட்டத்தலைய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் தன்னை பார்க்க வந்த தன்னோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரையும் எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, 10-15 10-15 இங்க இந்தியன் டாய்லெட் தான் இருக்கு, வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் எல்லாம் இல்ல, உங்களால சமாளிக்க முடியாது. நானே இங்க வந்து 5 ஆச்சு, நானும் இன்னும் இந்த இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டுக்கு பழக்கப்படல, உங்களால இருக்க முடியாது, சட்டுப்பட்டு கிளம்புற வெளியே பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது அவங்க வெள்ள புடவை ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, அதை பார்த்ததுமே மூடோட்டாயி டப்புன்னு உட்காந்துறாங்க. விசாரிக்க வந்த சொந்த பந்தம் எல்லாம் நிறைய புறணி பேச ஆரம்பிக்குது. இங்க ஒரு தாய் கிழமை ஒண்ணு படுத்து கிடக்கும், இது யாரு அப்படின்னா, செத்து போன நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, ஹீரோவோட அப்பாவோட திரும்பி பார்க்கறான், பார்த்தா நம்ம ஹீரோயின் உப்பு இல்லாத சப்பு இல்லாத அந்த சாப்பாடை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கான். அதை பார்த்தது இவனே புரிஞ்சுக்கிறான், கேக்குறது ஃப்ரெண்டுக்காக இல்ல, இவதான் கேக்குறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க மேடம் வாங்கிட்டு வந்து தர மேடம் அப்படிங்கிறான். அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இந்த குரூப்ல பெரிய மனுஷன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பக்கத்துல இன்னொரு ஆள் கிட்ட, நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, கல்யாணம் ஆகி 5 இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதனால உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க, அவ இங்க இருக்கிறது நல்லதா இல்ல உங்க கூட வந்து உங்க வீட்லயே தங்கிக்கிறது நல்லதா அப்படின்னு நீங்க பேசி முடிவு பண்ணிக்கங்க, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது
ஒரே ஊடால புகுற நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க வந்து என்ன பண்ண போறா, என்னதா இருந்தாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு, வாழ்வோ சாவோ அவ இங்க தான் இருக்கணும் அப்படினு கட் அண்ட் ரைட்டா நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லிறாங்க. ஒருவேளை ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அம்மாவா இருப்பாளோ அப்படினு நமக்கு சந்தேகம் வருது. அதே சமயம் மேல ஹீரோயினோட ரூம்ல ஹீரோயினோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின் அவளை பார்த்ததுமே Facebookல பாத்தியாடி 150 கமெண்ட் வந்திருக்குடி அப்படினு புருஷன் செத்து போன போஸ்ட்ல எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படிங்கறத எண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி இருக்க அப்படினு நம்ம ஃப்ரெண்ட் காரி கேட்டா அதுக்கு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஆசாசையா ஒரு பூனையை சின்ன வயசுல வளர்த்தாங்க. அந்த பூனை கார்ல அடிபட்டு செத்து போச்சு. அந்த பூனை செத்து போச்சேன்னு சொல்லி 3 நாளா சாப்பிடல, 3 நாளா ஒரே அழுகை. வளர்த்த பூனை செத்து போனதுக்கே இவ்வளவு பாசக்காரியா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்கா. ஆனா இங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குடும்பம் நடத்தி செத்து போயிருக்கான், அவன் செத்து போனதுக்கு எனக்கு அழுகையே வரலடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் பசிக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. இது வடநாடு இல்லையா, அதனால நம்ம வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு முக்கத்துல ஒரு பானை இந்த மாதிரி தொங்க விட்டு விளக்கேத்துவாங்க. 13 நாளைக்கு இது இப்படியே தொங்கிட்டு இருக்கும் போல, விளக்கணையாம பாத்துக்கணும்னு ஏதோ ஒரு ஐதீகம் இருக்கு போல. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு புக்க படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஒரு ஆளு ரூமுக்குள்ள புகுறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா. இவ ஹாயா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா, டப்புன்னு அதை எடுத்து ஒளிய வைக்கிறா. ஏயா சிப்ஸ் சாப்பிடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா, பெப்சி சாப்பிடுறதுக்குள்ள எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ஒரு பொண்ணோட பார்வையில இருந்து பார்த்தா கேக்குற கேள்வி எல்லாம் கரெக்டா தான் தெரியும். பட் வெளியில இருந்து பார்த்தா புருஷன் செத்து போன எனக்கு எனக்கு பெப்சி வேணும், சிப்ஸ் பாக்கெட் வேணும்னு கேக்குறாள், என்ன பொண்ணு வேணும் தப்பா பேசுவாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் ஒளி வச்சுக்கிறாங்க. இங்க ஓடி வர நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றான்னு பாருங்க. எல்லா கதையும் மூடிட்டு இவளுக்கு திருஷ்டி சுத்தி போடுறா. யாரோ உனக்கு செய்வினை வச்சிட்டாங்க அப்படின்னு செய்வினையை எடுக்க போறாளாம். பயங்கர கூத்து புகை. அதே சமயம் வெளியே அத்தகாரி வராங்க. வந்து செத்து போன நம்ம ஹீரோவோட பேங்க் பாஸ்புக், அவனோட ஐடி இடி ஏதாவது இருந்தா கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நியூஸ்ல ரிலீஸ் பண்ணணுமா இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு அஞ்சலி செலுத்துற மாதிரி நியூஸ்ல எல்லாம் போடணும் போல. அதுக்கு போட்டோ வேணும். கூடவே அடுத்து ஏதாவது இன்சூரன்ஸ், லொட்டு, லொசுக்கு, இந்த பேங்க்ல இருக்கிற பேங்க் டீடைல், பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கத்துல மாத்தணும் இல்லையா, அந்த வேலைக்காக அது சம்பந்தப்பட்ட லீகல் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்னா திறந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்க்கும் போது தாங்க ஒண்ணு அவ கையில சிக்கிது, ஒரு பொண்ணோட போட்டோ. அந்த போட்டோக்கு பின்னாடி என் ஜானு குட்டிக்காக அப்படின்னு எழுதி இருக்கு. யாராவ ஒருவேளை நம்ம ஹீரோ லவ் பண்ணிருக்கிற பழைய பொண்ணா இருப்பாளோ, ஒரு பழைய காதலியா இருப்பாளோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கும் சந்தேகம் வருது. இப்போ லைட்டா அவங்களுக்கு அப்படியே படபடன்னு வருது. பால்கனிக்கு போய் காத்து வாங்குறாங்க. அந்த போட்டோவையே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த பழமை பித்து பிடிச்சவளா இருக்காளே அப்படின்னு நம்ம நினைச்சா அங்கதாங்க தப்பு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்ற, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல வந்து இருந்துகிட்டுமே இப்ப என்ன பெருசா கெட்டு போச்சு, நம்ம பொண்ணு தானே அப்படின்னு கேட்டா இல்லங்க, ஆல்ரெடி அவளோட சேர்த்து மொத்தம் நமக்கு 3 பொண்ணுங்க, ஒருத்திய கரை சேர்த்துட்டோம், மீதி 2 பேருக்குமே நம்மளால சோறு போட முடியல, இதுல 3வதா இவளை கூட்டு வந்தா எப்படி, அட்லீஸ்ட் அவளாவது இங்க சாப்பிடட்டும், ஒருவேளை சாப்பாடு குறையுதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வறுமையில வாடுறாங்க. தன்னோட அடுத்த 2 பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்டரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு வேலைக்காரி மூலமா கொடுத்து அனுப்புறாங்க. யாருக்கும் தெரியாம அந்த போட்டோவை இன்னும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க அவங்க. அப்புறம் நம்ம தாய் கிழவி இருக்கா இல்ல, அவளை பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை வேற யார்ட்டுமே காமிக்கல, இங்க நம்ம தாய் கிழவியிட காமிச்சு இந்த பொண்ணை நீங்க பாத்துருக்கீங்களா, ஒருவேளை செத்து போன என் புருஷனோட பழைய காதலியா இருப்பாளோ, பாருங்க மூக்கு நல்லா இல்ல, கழுத்து நல்லா இல்ல, கலர் கூட என் கலர் இல்ல, ஏன் அளவுக்கு அழகு இல்ல, பார்த்தாலுமே ஒண்ணும் பெருசா படிச்ச பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல, இந்த பொண்ணு மேல எப்படியா உன் பேரன் லவ் பண்ணாரு அப்படின்னு பொறாமையில பொங்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு கிழவி தன்னோட மருமக நினைச்சுக்கிச்சு. உஷா அப்படிங்குறது, மருமக பேரு உஷாவா, அவங்களுக்கு இந்த உஷான்ற பேரை தவிர வேற எதுவுமே வாயில வராதுங்க. எப்ப பார்த்தாலும் தன்னோட மருமக அதாவது ஹீரோவோட அம்மாவை உஷா உஷா அப்படின்னு தான் கூட்டிட்டு இருப்பாங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் உஷா உஷா தான் கூட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா சொந்த மதத்துல ஒரு தூரத்து சொந்த ஒண்ணு வருது, ரொம்ப லேட்டா வருது. ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் இவருக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட சித்தப்பா. அப்பாக்கும் சித்தப்பாக்கும் ஆகாது போல, அதனாலதான் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன கோவம்னா, 5 வருஷம் கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம், இந்த மேட்டர் எல்லாம் சொல்லல பரவாயில்ல, ஆனா இப்போ ஒரு விதவை பொண்டாட்டி அப்படிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ளேயே முடஞ்சு கிடக்கவும் முடியல, உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிடவும் முடியல, அழுகு வர மாட்டேங்குது, பசிக்குது, நான் ஹோட்டல்ல போய் பானிபூரி சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அது ஒரு பக்கம்னா, இந்த பக்கத்துல செத்து போன தான் பையனோட அஸ்தியை கொண்டு போய் காசியில கரைக்கிற வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஹாயாட நம்ம ஹீரோயின் பானிபூரியும் பெப்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க வச்சுதான் தான் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மேட்டரை தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பயங்கர கோவங்க, அவெல்லாம் ஒரு என்ன ஏமாத்திட்டான், என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் அப்படி இப்படின்னு கோபப்படுறாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம செத்து போன ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, துக்க விசாரிக்கையா வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணை மட்டும் அப்படியே கண்சமிட்டாம நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ வேற யாரும் இல்ல, அந்த போட்டோல பாத்தீங்களா, அவதாங்க இவ. எங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. யாரு, நம்ம ஹீரோயின் தான். அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒலிய வச்சிருந்த அந்த போட்டோவை எடுத்து காமிக்கிறா. யாரு நீ, செத்து போன என் புருஷனோட பழைய காதலியா, எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க அவ அழுகிறா. நீ தப்பா நினைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி
அதெல்லாம் இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் புருஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன தொட்டதே கிடையாது என் கூட பழகுறதும் கிடையாது நாங்க லவ் பண்ணோம் என்ன பண்றது எங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால வேற வழி இல்லாம நாங்க பிரிஞ்சிட்டோம் உங்களுக்கு இந்த பக்கத்துல கல்யாணம் ஆயிடுச்சு நான் இன்னும் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படினு அவங்க சொல்றாங்க உன்கிட்ட கேக்குறது தப்புதான் ஆனா இந்த கேள்வி எல்லாம் நான் யார்ட்ட கேட்கணும் என் புருஷன் கிட்ட கேட்கணும் அந்த ஆளு செத்து போயிட்டான் எனக்கு வேற வழி இல்ல நீதான் ஏதாவது எனக்கு பதில் சொல்லியானோ அப்படினு அவ கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கி வச்ச அந்த Dress எல்லாத்தி எடுத்து கீழ போடுறான் என்ன சொல்றானா கல்யாணமான இந்த 5 மாசத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் தான் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு Dress எடுத்து gift பண்ணிருக்கா அந்த Dress பயபுள்ள போடவே இல்லையா ஏன்னா சிவப்பு கலர் Dress எடுத்து கொடுத்துப்பா போல இங்க இந்த காதலி என்ன தெரியுமா சொல்றா பொதுவா அவனுக்கு அந்த செத்து போன ஹீரோவுக்கு ப்ளூ கலர்னா தான் ரொம்ப பிடிக்குமா ப்ளூ தான் அவனோட ஃபேவரட் கலர் அப்படினு சொல்லிருப்பாங்க இவளோ எல்லா Dress-ஐயும் அடிக்கி வச்சு பார்க்கறா பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட ப்ளூ ஷேட்லயே இருக்கும் சோ ஒரு பொண்டாட்டியா இவ தான் புருஷனை புரிஞ்சிட்டத விட ஒரு பழைய காதலியா அவ தான் புருஷனை தான் காதலனை கரெக்ட்டா புரிஞ்சிட்டு இருக்கா அத பார்த்து இவ ரொம்பவே வருத்தப்படுறா அப்புறம் நம்ம ஹீரோயினோட கொழுந்தனார் அவர் வராருங்க இவனுக்கு சரியா இங்கிலீஷ் வராது சொல்லி கொடுக்கிறது அண்ணி நம்ம ஹீரோயின் தான் நாளைக்கு பேப்பர்ல அதுவும் இங்கிலீஷ் பேப்பர்ல நியூஸ் கொடுக்க போறாங்களா அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுக்கணும் இல்லையா அத பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான் நம்ம ஹீரோயினும் கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பழைய காதலியை பார்க்கிறதுக்காக அவ கூட பேசுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறா அவளோட நட உட பாவனை அவளோட ஸ்டைல் எல்லாமே இவளுக்கு பிடிச்சு போச்சு அவ சுயமா சம்பாதிக்கிறா சுயமா கார் ஓட்டுறா அவ லைஃப் ஸ்டைல வேற அவ கூடயே போய் அவளோட ஆபீஸ்ல அவளோட கேபின் எப்படி இருந்துச்சு தன்னோட செத்து போன புருஷனோட கேபின் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே பார்த்து சார் எவ்வளவு சுதந்திரமா இந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க கூட கொஞ்சம் நட்பா நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறாங்க இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு ஒரு நாள் சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் வராருங்க யாரா அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போல பேப்பர் நியூஸ பார்த்து வந்திருக்காரு பத்தாததுக்கு இங்க இருக்கிற சொந்த பந்தத்துல ஒருத்தன் இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல டீடைலா தெரிஞ்ச ஆள் போல அதனால இவன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கானா இல்லையா அப்படிங்கறத விசாரிச்சு கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிடிச்சு கூட்டு வந்திருக்காரு இந்த ஏஜென்ட் கிட்ட தான் நம்ம ஆளு செத்து போன ஹீரோ பாலிசி வாங்கியிருக்கா எவ்வளவு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல 50 லட்சத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்கானா இப்ப செத்து போயிட்டாங்கிறதுனால அவன் செத்து போன அந்த இறப்பு சான்றிதழ் மித்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கான் நாமினி யார் பேர்ல போட்டிருக்காங்க தெரியுமா தான் பொண்டாட்டி பேரை தான் நாமினியா கொடுத்திருக்கான் ஒரே ஒரு நாமினி தான் போல சோ முழு பணத்தையும் இவங்க கிட்ட தான் கொடுக்கணும் முதல் டாக்குமெண்ட் மேட்டருக்காக வந்திருக்காரு நாமினியை பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா தான் குடுகுடுன்னு ஓடி போய் அவளை கூட்டு உட்கார வச்சு 50 லட்சம் இல்ல சும்மாவா என்ன பேனாவெல்லாம் வாங்கி டாக்குமெண்ட் எல்லாத்திலுமே கையெழுத்து போட சொல்றாங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பாடா 50 லட்சம் வருது தன்னோட அடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பயங்கர பரபரப்பா இருக்காங்க பட் நம்ம ஹீரோயினுக்கு அது மேல பெருசா விருப்பம் இல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் போனதுமே நம்ம ஹீரோ சைட்ல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் மொட்டை மாடியில உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன கவலைனா என்னையா அது கொடுமை உன் புள்ள ஒன்ன நாமினியா போட்டிருக்கலாம் இல்ல உன் பொண்டாட்டிய ஹீரோவோட அம்மாவை நாமினியா போட்டிருக்கலாம் இல்ல தான் பொண்டாட்டியா அம்மாவையாவது நாமினியா போட்டிருக்கலாம் ஆளுக்கு ஒரு 25 லட்சம் 25 லட்சம் வந்திருக்கும் இப்படி மொத்த பணத்தையும் அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டானே நீங்க வேற கடனை கடனை போட்டு இந்த வீடை கட்டி வச்சிருக்கீங்க உன் பையன் லோன்ல இன்னும் முக்காவாசி கட்ட வேண்டியிருக்கு எப்படி இதெல்லாம் கட்டுவ எப்படி சமாளிப்ப அப்படின்னு எல்லா பேரும் இந்த தகப்பனை போட்டு காச்சு காச்சுன்னு காத்துறாங்க அவர் நல்லவர் தான் இருந்தாலும் இந்த பணம் வந்திருந்தா இவங்களோட இந்த கடன் பிரச்சனை தீருமே அப்படின்னு அவரோட மனசுமே கொஞ்சம் சங்கலப்படுது அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அப்பா இங்க வர அப்படியே இவங்க டாபிக்கை மாத்திடறானுங்க அந்த பக்கத்துல பாருங்க எந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த அம்மாக்காரி இப்போ 50 லட்சம் வரப்போறது இல்லையா அதனால இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம் பேசாம நீயே நம்ம வீட்டுக்கே வந்துரு நம்ம வீட்லயே இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படி இப்படின்னு பேசுறாங்க இவங்க பேசல 50 லட்சம் ரூபாய் பணம் பேசுது அதே சமயம் அந்த பழைய காதலி வீட்டுக்கு போறாங்க அவளோட வீடு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க எல்லாமே பார்த்து பார்த்து அந்த அபார்ட்மெண்ட்டை செஞ்சு வச்சிருப்பாங்க அலங்கரிச்சிருப்பாங்க அப்படியே வீட எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிச்சன் வரைக்கும் போறாங்க கிச்சன்ல நம்ம ஹீரோ செத்து போயிருப்பான்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி டீ தூள் காபி தூள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் ஒருவேளை அவன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு அப்புறம் பெட்ரூம் காமிக்கிறாங்க பெட்ரூமுக்கு வெளியே பால்கனி பால்கனில இருந்து இந்த பக்கத்துல பார்த்தா லேக் வியூல சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு பெட்ரூம் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துலதான் என் புருஷனும் நீயும் கொஞ்சம் ஒண்ணுமண்ணா இருப்பீங்களா வெக்கமா இல்ல நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் 5 மாசமா கல்யாணமான ஏன் கிட்ட அவர் அன்னொன்னியம் இருக்கிறத விட ஏதோ கடமைக்கு இருந்துட்டு போயிட்டு இருப்பாரு என்ன பெருசா அவர் காதலிக்கவே இல்ல இப்பல்ல தெரியுது கல்யாணமானதுக்கு அப்புறமும் கூட நீ அவ கூட இருந்திருக்க அவர் மனசுலயே நீ இருந்திருக்க அதனாலதான் அந்த மனுஷன் கல்யாணமானதுக்கு அப்புறமும் உன்னை காதலிச்சுட்டு என்ன கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு இவ அப்படியே சொல்றாங்க கதறாங்க அந்த கதறல் எல்லாத்தையும் கேட்டு இந்த பக்கத்துல அந்த பழைய காதலி உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறான் எங்க காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லி எப்படி எனக்கு புரிய வைக்கணும்னு தெரியலமா உன்னால புரிஞ்சுக்க முடியுமான்னு கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி வேணுங்க அந்த காதலை புரிஞ்சுக்கிறதும் கல்யாணமானதுக்கு அப்புறம் அவங்கள நம்பணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் ஒரு படிப்பு வேணும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை விட தான் மனசுல என்ன நினைப்போம் நம்ம என்ன நினைப்போம் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொஞ்சம் மேல் நோங்கி இருக்கணும் இவ அப்படியே கோவத்தோட தான் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததும் தான் புருஷனோட சட்டையை எடுத்து இவ போட்டு பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா திடீர்னு அந்த சட்டையை கழட்டி தூக்கி போட்டுட்டு மொதல் தடவையா தான் புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இப்பதாங்க அழுகிறா இப்போ அந்த 13 நாள் ஆயிடுச்சுங்க செத்து போன புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இவளும் இந்த 13 நாளைக்கு அப்புறம் வேற லெவல்ல மாறிட்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ஃப்ரெண்டு காரி வந்து என்னடி அழுகுற அப்படின்னு கேட்டா ஆமா என் புருஷன் செத்து போன அன்னைக்கு எனக்கு அழுக வரல நல்ல பசி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது ஆனா இப்போ என் புருஷன் யாரு என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்
இதுக்கப்புறம் எனக்கு அழுக வருது, ஆனா கூடவே எனக்கு பசியவும் செய்யுது அப்படிங்கிறா. ஃப்ரெண்டுக்காரி என்னடி சொல்ற அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அப்பன் இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்கான் போல. கையில காசு இல்ல, இதுவும் கடை வாங்கிதான் அந்த செலவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொன்னா எழுதிக்கிட்டு இருக்காரு, கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் எல்லாம் எடுத்து வரிசையா அமௌண்ட சொல்ல அவரு நோட் பண்ணிட்டே வராரு. ஒன்னொன்னையும் படிக்க படிக்க படிக்க, ஐயோ இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கே நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்க போலயே அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ போமா, நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தகப்பன் கூட இருக்கிற அந்த சொந்த பந்தம் எல்லாம் அவரை கூட்டு போய் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருந்தால அவன் முன்னாடி போய் உட்காராங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட நாங்க நிறைய லஞ்ச பணம் கொடுக்குறோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோங்க, அந்த பணத்தை அந்த பொண்டாட்டிக்கு கொடுக்காம எங்க கிட்ட நீங்க கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆனா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாமினி யார் பேர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் போய் சேரும். இதையும் ரொம்ப கட்டன் ரேட்டா நம்ம ஏஜென்ட் சொல்றாருங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. தகப்பன் எந்திரிச்சு போக பாக்க, இல்ல இல்ல உட்காரு நான் பேசுகிறேன்னு அந்த சொந்த பந்தம் விடாம அவரை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. வாங்கிக்கோங்க சார், 10 லட்சம் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு பேசுறாங்க. இவரு ஸ்ட்ரெயிட்டா அந்த தகப்பனை பார்த்து, யோ செத்து போன புள்ளையோட பொண்டாட்டி ஓ மருமகளுக்கு துரோகம் பண்ணு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்டுறாருங்க. அவருக்கு சுருக்குன்னு பட்டுச்சு, எந்திரிச்சு வந்துறாரு. அதே சமயம் இங்க நம்ம ஃப்ரெண்ட ரூம் விட்டு வெளியே போக சொல்லிட்டு செத்து போன ஹீரோட அம்மாவும் இன்னொரு சொந்தக்காரையும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியல. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தகப்பங்கார ரொம்ப கோவத்தோட வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும் போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாம் பேசிட்டேன், நல்லா பிளான் பண்ணிருக்கேன், நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும், அமைதியா இருங்க அப்படின்னு அம்மா காரி அமைதிப்படுத்துறாங்க. என்னடி என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்ல நம்ம மருமகளுக்கு இன்னொரு வரன் பாத்துருக்கேன். வரன் யாரும் இல்ல, உங்க தம்பியோட பையன் இருக்கான்ல, அவனே நம்ம மருமகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடிங்கிறான், விளைவு பொண்ணுக்கு கூட வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தயாருங்கிறான், அந்த பொண்ணை காதலிக்கிறதா வேற சொல்றான், பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அந்த 50 லட்சம் பணம் வரும்ல அதுல உங்க தம்பிக்கு ஒரு 25 லட்சம் கொடுத்துருவோம், நம்ம ஒரு 25 லட்சம் எடுத்துருவோம், என்னதான் இருந்தாலும் உங்க தம்பியோட பையனுக்கு வேலை இல்ல, ஏதோ கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான், அதுக்கு முதலீட்டுக்கு பணம் வேணும், அதுக்காக தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறானோ என்னவோ, 25 லட்சம் அவங்களுக்கு நமக்கு 25 லட்சம் சரியா அப்படின்னு கேட்க, இந்த தகப்பனுக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்திக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்லாம சரிங்கிறாருங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பாருங்க, பாட்டிக்கு இவங்க சேவை செஞ்சுட்டு இருக்கிற சமயம் பார்த்து அந்த பையன் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றா. அதை கேட்டதுமே டரு புரு புருன்னு ஒரு சத்தம், யாரோ குசு போடுற மாதிரி, போடுறது வேற யாரும் இல்ல நம்ம தாய் கலவிதான், குசும்ப பாத்தீங்களா, ஆமா ஒரு விதவை பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோம், அந்த அம்மாக்கு ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கும், கேட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடாது, அதனால குசுவை போட்டு தள்ளிடுறாங்க. அவனும் காதலிக்கிறேன் வந்து நிக்கிறதுனால சரின்னு சொல்லிடுறாங்க. மாடியில அந்த குடும்பத்துல பெரிய மனுஷனும் சித்தப்பனும் பேசிட்டு இருக்காங்க. என்னையா உன் பிள்ளைய 25 லட்சத்துக்கு வித்துட்டு போல, விதவை பொண்ணுக்கு மறுமணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்ட, எல்லாம் பணம் நடத்து நடத்து அப்படிங்கிற நக்கல் பண்றாரு. இந்த பக்கத்துல இந்த அம்மாக்காரிக்கு பயங்கர கோவம், நம்ம ஹீரோட அம்மாக்கு ஓடி வந்து, என்னடி புருஷன் செத்து போய் 5 மாசம் கூட ஆல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியாமே, அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டையா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு தான் நடத்துவேன், நடத்தினீ, ஏன்னா இந்த அம்மாக்கு இப்ப என்ன பிரச்சனை, ஐயோ 50 லட்சம் நம்ம வீட்டுக்கு வரும், தங்கச்சிக்கு 2 பேரோட கல்யாணத்தை முடிச்சலாம் நினைச்சோம், யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த 50 லட்சம் போச்சே அப்படின்னு வருத்தம். நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, செத்து போன ஹீரோ கிட்ட லேப்டாப் ஒன்று இருக்கும், அந்த லேப்டாப் இனிமே உங்களுக்கு யூஸ் இல்ல, நான் எடுத்துக்கவா அப்படின்னு கோவமா குழந்தனார் வந்து பேசுறாரு. சரி அங்க இருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, எடுத்துட்டு போகும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான். ஏன்டா இப்படி எரிஞ்சு விழுகிற அப்படின்னு விசாரிச்சா, அந்த பையன் உங்களை காதலிக்கிறானாக்கும், அதை நீங்க நம்புறீங்களாக்கும், உங்களோட அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், உண்மையிலே உங்களை யார் காதலிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்கோட பேசுறான். அண்ணி மேல இவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்துருச்சா என்னன்னு தெரியல, அழுதுட்டு போறான். அன்னைக்கு நைட்டு அந்த மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கா பாத்தீங்களா, ஹோட்டல் வைக்க போறேன்னு, அந்த பயல கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்போ என்ன பார்த்ததுமே உனக்கு காதல் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்க, இப்போ துக்க விசாரிக்க நாங்க வந்தோம்ல, அப்பதான் உங்களை பார்த்தேன், பார்த்ததுமே என்னன்னு தெரியல அப்படியே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவனும் அப்படி பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத காமிக்கல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு வெள்ள புடவை உடுத்தி அந்த கடைசி சடங்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தீக்குள்ள இந்த குடும்பத்தோட சொந்த பந்தம் முக்கியமான எல்லாருமே அந்த காணிக்கை செலுத்துவாங்க, வத்தல் மாதிரி ஏதோ இருக்குங்க எடுத்து தீக்குள்ள போடுறாங்க, அது ஒரு சம்பிரதாயம் போல. அதை தான் ஃப்ரெண்டு முஸ்லீம் பொண்ணா இருந்தாலுமே நீ போடி அப்படின்னு அங்க ஒத்த கால நிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். யாரும் எதுவும் பதில் சொல்ல முடியல. ஒரு முஸ்லீம் பொண்ணு தான் வீட்டுல தங்குறதே விரும்பாதவங்க தான் பிள்ளைக்கு இறுதி சடங்கு செய்யற இடத்துல அவ காணிக்க செலுத்துற லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம ஹீரோயின். அந்த ரேஞ்சுக்கு இப்போ இவளுக்கு தைரியம் கூடி இருக்கு. அதே சமயம் அந்த லவ் பண்ற மறுவாழ்வு கொடுக்குறேன்னு ஒத்த வந்தால அவன் தான் அம்மாவை கூப்பிடுறான். இவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மாவை கூப்பிட்டுட்டு டப்பு டப்புனு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பொட்டியை கட்டிக்கிட்டு இருக்கான். சித்தப்பங்காரன் போய், என்னடா கல்யாணம் எல்லாம் உன்ன கேட்டுதான நடத்தணும், இப்ப என்னடா திடீர்னு இப்படி பண்ற அப்படின்னு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் உடனே நான் இருந்து போறேன், கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த தாய் கிளவி கிட்ட பேத்தியா இவ போய், பாட்டி நான் மிகப்பெரிய காரியம் ஒண்ணு செய்ய போறேன், நால பண்ண உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஒண்ணு கோச்சுக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக்ல தான் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல அவன் பொட்டி படிக்க கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பியே போறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்புறாங்க. அந்த பெரிய மனுஷன் போய் சத்தம் போடுறான், என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சாதான் தெரிய வருது நம்ம
ஹீரோயின் இப்போ பிரெக்னண்டா இருக்காளா? செத்து போன நம்ம ஹீரோவோட வாரிசு அவளோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கா. அத கேள்விப்பட்டதுமே இதுமே கல்யாணம் வேண்டாம் ஒண்ணு வேணானு அந்த பைய பொட்டி படிக்க தூக்கிட்டு ஓடி போயிட்டான் போல. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படினு இந்த சொந்த பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க சமயம் அங்க ஒரு சின்ன பொண்ணுங்க அந்த சொந்த பந்தத்துல ஒருத்தி அவ ஓடி வந்து வாய்ப்பே இல்ல அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லங்கறாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லுதுன்னா நேத்து இந்த பொண்ணுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிருக்கு போல. மெடிக்கல்ல போய் பேட் வாங்கலாம்னு பாத்துட்டாங்க மெடிக்கல் பூட்டி கிடக்கு. அதனால அந்த வயசுல இங்க இருக்குறது யாரு இந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவ கிட்ட போய் இந்த சின்ன பொண்ணு பேட் இருந்தா கொடுங்களேன் அப்படினு கேட்றுகா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்கிட்ட ரெண்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு கடைசி நாள் நான் ஒன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் நீ ஒன்னு வச்சுக்கோ அப்படினு சொல்லிட்டு இவளுக்கு கொடுத்துருக்கா. அப்படி அவ சொன்னத வச்சு நேத்துக்கு அவளுக்கு பீரியட்ஸ் இருந்திருக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படினா என்ன அர்த்தம் அவள பிரெக்னண்டா இல்ல அப்படினு அர்த்தம். குழந்தை வயித்துல இருக்கும்போது பீரியட்ஸ் வராது இல்லையா அத அந்த சின்ன பொண்ணு பாயிண்ட் பண்ணி ஹீரோயின் போய் சொல்றாங்க அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படினு எல்லாரும் முன்னாடியும் கட்டன் ரைட்டா போட்டு உடைக்கறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அந்த கூட்டத்துல ஒரு பெரிய மனுஷர் இருப்பான் அவன் பீரியட்ஸ் பத்தி ஆம்பளை பொம்பளை இல்லாம எல்லாரும் முன்னாடியும் பேசுற லெவலுக்கு நம்ம குடும்பம் கெட்டு போச்சு இல்ல அப்படினு அந்த பழமை பித்தர் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் சரி அவளையே கூப்பிட்டு அத்தனை கேட்டறலான்னு நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்பனும் பின்னாடியே போறாரு தேடி பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். ஆனா அங்க ஒரு லெட்டர் கிடக்கு அதுவும் தான் அம்மாவுக்கு எழுதின லெட்டர். அதை அவங்க படிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா எப்பவுமே எனக்கு சூனிய வச்சுட்டாங்க சூனிய வச்சுட்டாங்கன்னு யாரா நீ சொல்லிட்டே இருப்ப எனக்கு சுத்தி சுத்தி நீ போட்டுக்கிட்டே இருப்ப நீ சுத்தி போட்டது பழிச்சிருச்சு நினைக்கிறேன் இவ்வளவு நாளா நான் பட்ட அந்த சூனியம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் சுதந்திரமா இருக்கேன் நான் இங்க இருந்து போக போறேன் நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி பிரெக்னண்ட் எல்லாம் இல்ல அப்படி சொன்னாதான் என்ன காதலிக்கிறேன்னு ஒருத்தவன் போய் சொல்லிட்டு இருக்கான்ல அந்த பொய் வெளியே வரும். காசுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தயாரா இருந்தாங்கிற அந்த உண்மை வெளியே வரும். அவனை அம்பலப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி நான் ஒரு பொய் சொன்னேன். இப்போ நான் என் எதிர்காலத்தை தேடி போறேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் நல்ல வேலை பார்க்க போறேன் நல்லா சம்பாதிக்க போறேன் தனியாளா என்னால வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கறத உங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ண போறேன் என்ன தேட வேண்டாம் அப்பா கிட்டையும் சொல்லிடுங்க என்ன தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல தன்னோட மாமியார் இருக்காங்கல்ல அவங்க அந்த தாய் கிளவிய பாக்குறதுக்காக வராங்க. அங்க ஒரு லெட்டர் இருக்கு அது இந்த மாமியாருக்கு எழுதின லெட்டர் அத்தைக்கு எழுதின லெட்டர். அது என்ன எழுதிருக்குன்னா நாளைக்கு எனக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ வரப்போகுது வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க போல இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க போல அதனாலதான் அவங்க வேகமா கிளம்பி போறாங்க. அதை தான் எழுதிருக்காங்க. உங்க புள்ள செத்து போன அந்த நாள்ல இருந்து காரியம் பண்ணி முடிச்ச இந்த நாள் வரைக்கும் இந்த 13 நாளைக்கு முன்னாடி இருந்த உங்க மருமக இப்ப இல்ல நான் ஒரு வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் மெச்சூர் ஆயிருக்கேன் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கையை தேடி போறேன். நான் என்ன முடிவெடுத்தாலும் என் மேல நீங்க கோவப்பட்டாலும் உங்க மனசுல ஓரத்திலேயாவது தான் மருமக எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த நல்ல எண்ணம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு எழுதிருக்கு. இந்த பக்கத்துல காணாம போன நம்ம ஹீரோயினை தேட சொல்லி பெரிய மனுஷன் ஆள் அனுப்புறாரு. அந்த பக்கத்துல அந்த லெட்டர் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. தாய் கிழவியோட தலைவாணிக்கு கீழே ஒரு செக் இருக்கும் அது உங்களுக்கு தான் மாமா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு எழுதிருக்காங்க. அந்த செக்ல பார்த்தா முழுசா 50 லட்சம் ரூபாயையும் எழுதி கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். யாருக்கு கொடுக்க தன்னோட மாமனார் வீட்டுக்கு தான் பேத்திய இப்போ கல்யாணம் ஆகி விதவையாயி இப்ப ஓடி போயிருக்கா பாத்தீங்களா அவளோட பேரை சொல்லி அவங்க கூப்பிட அவ்வளவுதாங்க மாமியா காரி அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சாங்க. இவரும் மனுஷன் உடஞ்சே போயிருக்காருங்க. இப்போ சிட்டிக்கு வந்தாச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். முன்ன பண்ண யாரையும் தெரியாதே அப்படின்னு பார்த்தா அங்க வராங்க அந்த பழைய காதலி. என்னதான் கோச்சுக்கிட்டு முன்ன பொண்ண பேசி இருந்தாலுமே இந்த பொண்ணுக்காக திரும்ப வந்திருக்காங்க அந்த பழைய காதலி. உங்களோட பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவங்களோட போட்டோவை திரும்ப அவங்க கிட்டயே கொடுக்குறாங்க. அந்த லெவலுக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிருச்சு. அப்புறம் அவங்க கிட்டயே ஒரு பிரியா விட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போக போறாங்க. அதே சமயம் தான் கொழுந்தனாருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அன்னி கிட்ட இருந்து. டேய் நம்ம தூரத்து சொந்தம் துக்க விசாரிக்கு வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு உன்னோட நம்பரை கொடுத்துருக்கேன். இந்த மெசேஜ்லயே ஒரு நம்பர் இருக்கு பாத்தியா இதுதான் அவளோட நம்பர். அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அவகிட்ட நீ பேசி பழகிப்பாரு உனக்கு மாமன் பொண்ணு முறதாண்டா வரும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை படிச்சதுமே இவனுக்கு சந்தோஷங்க. சின்ன பையன் அதெல்லாம் தப்பா நீங்க நினைக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம ஹீரோயின் போறாங்க. கடைசியா அந்த ஃப்ரெண்டு காரி போறவளுக்கு பிஸ்கட் பாக்கெட் தண்ணின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்லபடியா அனுப்பிச்சு வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப தேடி போற அந்த பாதை ரொம்பவே ஒரு புதுமையான பாதை. இதுவரைக்கும் சொந்தம் பந்தம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் புருஷன் போனாடி இப்படியே இருந்துகிட்டு இருந்தவங்க மொதல் தடவையா இந்த உறவுகள் எதுவுமே இல்லாம தனி ஒருத்தியா தன்னோட வாழ்க்கையை தேடி போறா. இனி அவளோட வாழ்க்கை அவ எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கையா அமையட்டும். அடுத்து ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் சந்திப்போம். கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, சோ இந்த மூவியை பொறுத்தளவுல நம்ம கேட்க போற கேள்வி நம்ம ஹீரோயின் பண்ணது சரியா? அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த குடும்பத்துக்கு தாரவாத்துட்டு போயிருக்காங்கல்ல அது சரியா இல்ல தப்பா? உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம கொடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கான்டெஸ்ட் லிங்க் கொடுத்திருப்பேன் அதுலயும் கேள்வி கேட்டிருப்போம். அந்த கேள்விக்கும் சரியான விடையை கொடுங்க. ஏப்ரல் 14 தேதி ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த யூடியூப் பிரீமியம் பெனிஃபிட்டை பெறலாம். தேங்க்யூ.